ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ விளாக்ஸ். இன்றைக்கி இந்த நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து வியாழன் வெள்ளியோட விளாகுங்க. இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்படியே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். எப்படி வரட்டுவா? ஏன் பிளானி மற்ற என்ன என்ன மறட்டுற ஓவரா? போய் பாடு போ. நம்ம வீட்டில் எனக்கு ரோஸ் செடி வளர்த்தணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு செடி இருக்குது, ஆனால் அந்த செடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பூ கூட பூக்கலைங்க. ரொம்ப ஹைட்டாக மட்டும் போயிட்டே இருந்துச்சு. எதனால் அப்படின்றது ரீசன் தெரியலை. சரி, வேறு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி வாங்கியில் வந்து கண்டிப்பாக வந்து பூ மொட்டு வந்து செடியில் இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால அதுக்காக போயிருக்காரு. இன்னொன்று, ஊட்டியிலேருந்து வரையில் வந்து அழகான ரெண்டு செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அது நடாமையே ஒரு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கவரோடையே வச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு கையோட ரெண்டு தொட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதையும் வாங்கிட்டு இருக்காரு. சிமெண்ட் தொட்டியா? இது சிமெண்ட். 100 ரூபாயா? சிமெண்ட்ல கூட வாங்கிடலாம் இல்லையா? அதை போட்டு அவ்வளோ வாங்க. சிமெண்ட் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். வெளியில் மண்ணால் வேறு பிடிக்கும், படர்ந்துடும். பிளாஸ்டிக்னா அப்படி இருக்காது, கொஞ்சம் காலப்போக்கெல்லாம் இழுத்து போயிடும். இழுத்து போயிடும், உடஞ்சி போயிடும். இது 100 ரூபா. இது சின்ன தொட்டி? இது சின்னது 100 ரூபா. இதுதான் சின்னதா? இதான் சின்னது. அடுத்த சைஸ் அது 130, அது 150. ஓகே ஓகே, அது 150 தான். இது இது வந்து 450. அதெல்லாம் பெரிய செடி வைக்கலாம். ஒரு வழியாக வந்து செடி சொன்ன மாதிரியே ஞாபகப்படுத்தினால வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூச்செடிக்காக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அது நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட சப்போர்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த செடியை வச்சு தாங்க அந்த ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து எடுத்திருந்தோம். எடுத்துருவோன்னு தோணுச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? ஜாலி தான். யாரு பாப்பா அது? அப்பாப்பா. சரி போ விளாடு, நாங்க போறோம். நீ போப்பா கடைக்கு போப்பா. இந்த தாத்தா கடைக்கு போறாரு. ஏய் எந்திரி, வா வீட்டுக்கு வா. இது எதுக்கு? அந்த மணி பிளான்ட் போட்டு தொங்கோடவா? எங்கன தொங்க விடுவ? அந்த இதுல நம்ம மேல தூரியில தூரி அறம்ல இன்னொன்னு தொங்க விட்டுருவோம். அந்த இதுல தொங்க விட்டுருலாம். இதுல கூட வச்சிடலாம். நல்லா இருக்குல்ல. இங்க என்ன தண்ணி ஊத்திக்குவோம். இங்கே வச்சுட்டுருவோம். நல்ல ஐடியாதான், அழகாவும் இருக்கும். வரைக்கும் இங்கே இருக்கட்டும், கொடி வளர்ந்து வர வரைக்கும். அந்த அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து விளாகு கொஞ்சம் கவர் பண்ண முடியலைங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து ஸ்கூல்லேருந்து ரித்வினும் வந்துட்டான். மகிழினி வந்து நல்லா தூங்கிட்டான், அதனால் வந்து அவளை வந்து அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நான் வந்து தம்பி பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ரித்வின் ஸ்கூல்லேருந்து இறங்கிட்டே வேணுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஹாப்பியாக இறங்கும். அப்பா ஐயோ ஜாலி வீட்டுக்கு வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரியே இருக்குது வர வர அவனோட ரியாக்ஷன்லாம். ஈவினிங்க்கு மேலே தாங்க செடியே நட ஆரம்பித்தோம். ஏன்னா ஷார்ட்ஸ் எடுக்கிற வேலை தான் அது இதுன்னு இருந்துச்சு கொஞ்சம். அதனால் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து செடி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே வாங்கிட்டு வந்தால் கடப்பையில் ஒரு 2-3 நாளாச்சு போட்டுருவாருங்க. இந்த வாட்டி வந்து விடக்கூடாது, கையோட வந்து எனக்கு செடி நட்டே கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னனால வந்து வாங்கி நட்டுட்டு இருக்காரு. செடியை தோட்டத்தில் கொண்டு போய் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வேணாம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நட வச்சுக்கிட்டு இருக்கேன். தோட்டத்தில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்கால் தண்ணி எடுத்து விட்டால் தண்ணி போய்க்கிறோம், இதை நீ கவனமாக பார்க்கணும்ல அப்படின்னா அப்படியே இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கேயே நட்டு கொடுங்க நான் கவனமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட வச்சுக்கிட்டு இருக்கேன். எறும்பு பொடி வந்து லைட்டாக வந்து மண்ணில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சிடலாம், இல்லைன்னா வேறு வந்து எறும்பு ஃபுல்லாக தின்றோம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எறும்பு பொடி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. நைட் டைமில் செடி நடலாமா என்ன அப்படிங்கிற பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டுட்ருக்கோம். அத்தை கூட சொன்னாங்க நைட்டில் ஏன் நடுறீங்க செடி வளராமல் போயிடப்போகுது அப்படின்னாங்க. ஓகே, நம்ம குழி எடுத்துட்டோம் கையோட நட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து நட்டுட்ருக்கோம்.
ரொம்ப வருஷம் ஆசைங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் தாத்தாங்க வந்து இருக்கையில் தோட்டத்தில் வந்து இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து வச்சுருப்பாங்க. ஊருக்கு வரையிலெல்லாம் நான் அது வந்து ஒரு 3 பூ 4 பூ அந்த மாதிரிலாம் எடுத்து வைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களும் வந்து அந்த செடியெல்லாம் வெட்டிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, பட் வந்து அதை பார்க்கலாம் ஆசையாக இருக்கும், நம்ம வீட்டில் செடி இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் அதெல்லாம் வச்சு வளர்த்திருக்கோம். ஆனால் எனக்கு இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் செட்டே ஆகவே இல்லைங்க. இந்த வாட்டியாச்சும் இதாக செட் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கோம். இதை செடி வாங்கியிலே வந்து அது கையோட மொட்டு பூ இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த செடி தான் தவறாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து கம்பல்சரி வந்து பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னனால பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஊத்து ஊத்து தண்ணி ஊத்து. ஏ அப்படி ஊத்தாத, மேலே இதில் ஊத்து, அங்கே ஊத்து, குழி மேலே ஊத்துற, அப்புறம் குள்ள அதில் ஊத்து. வெங்காயத்தோடு இதெல்லாம் போட்டு விடு. வெங்காயத்தோடலாம் எங்கள் அம்மா போடுவோம். முட்டை ஓடு இதெல்லாம் போட்டுருங்க. அதெல்லாம் கட்ட தேவையில்லை, ஏன்னா இங்கே தான் பல்லாம் வந்து நின்றுக்கோ. இந்தா இங்கே ஒரு மணி பிளான்ட், இது இலை விடுது பாரு. எது மணி பிளான்ட்? இந்தா இதுதான் மணி பிளான்ட். வந்து ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் முதல் நாளே வந்து பிளான் பண்ணி அதுக்கான பொருளெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அத்தை மட்டும் வந்து தண்ணி வந்து வெளியவே பற்ற வச்சுட்டாங்க. ஹீட்ரு இருக்குது, கரண்ட்டு பில் எக்ஸஸ் ஆகுது, இன்னொன்று விறகு வேஸ்ட்டாக போகுதில்ல, அதனால் வந்து நான் தண்ணி பற்ற வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சமையல் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி வந்து போட போகிறேன். அப்பாவும் மாமாவும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிடுவாங்க, ஸோ நம்ம மட்டும்தானே எல்லாத்துக்குமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 2 செடி தாங்க ஊட்டியில் வாங்கினது, கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இது வந்து அந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், அங்கே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அதிகமான தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாரு. தண்ணி லைட்டாக வந்து தெளிச்சு தான் விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தொட்டி வந்து பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டு வந்துட்டாரு, அதுவே வந்து 60 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து நட்டாச்சு. இது வந்து சும்மா வீட்டில் அழகு காண்டி வைக்கிறது தானே, இது இதெல்லாம் பெருசாக இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். வரப்போதான் என்னன்னு தெரில, ஆனால் நம்ம நட்டு விடலான்னு சொல்லிட்டு நட்டு விட்டுருக்காரு. ஆ உனக்கு என்ன வேணும், பிடிக்குமா பிரியாணி? பிடிக்குமா உனக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து கமாண்டில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்கள் கோழி வந்து முட்டை வந்து வச்சுட்டு இருந்துச்சு, அது வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காண்டி நாங்களும் அடக்கு குற வச்சுருந்தோம். அப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 குஞ்சு வந்து பிறந்து அது ஒன்று அந்த ஒன்று பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு, ஒன்று வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி இறந்துருச்சு. 2 குஞ்சு தான் வந்து பொறிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதைக்காண்டி வந்து கமாண்ட்ஸில் ஒரு சிஸ்டரும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கோழி முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா எல்லா குஞ்சுமே பொறிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மை 100% உண்மைங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னொரு கோழி வந்து முட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து அந்த 12 முட்டை கிட்டத்தக்க வச்சுருந்துச்சு, அதில் ஒரு 2 முட்டையை வந்து உடச்சிருச்சு, இன்னொன்று வந்து அழுகி போச்சு, 9 குஞ்சு வந்து பொறிச்சிருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு பார்க்கையில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரித்வின் வந்து தூங்கிடுறாங்க, கொஞ்சம் டயர்டாகும் போல் பையனுக்கு, அதனால் தூங்கிடுறான். அவனை எழுப்பி விடுறதுக்காக மகிழினியும் நானும் போய், தம்பி 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தூங்கக்கூடாது, எந்திரி தங்கம் அப்படின்னு சொன்னனால மகிழினியும் சேர்த்து எழுப்பி விட்டுட்டுருக்கா. ஏய் இங்க பாத்து, என்னை பாருப்ப, ஓவர் சேட்டை பண்ற பாப்பா, ஓவரா பண்ற. தங்க ரித்வினே எந்திரி தங்க, எழுப்பு அண்ணன தங்கம் சொல்லு, செல்ல அண்ணான்னு சொல்லு. அவன் எப்படி உன்னை செல்ல பாப்பான்னு சொல்றான். நீ ஒரு கண்ணடி பாப்பா, நீ எப்படி வைக்கப்படுவ? ஐயோ பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. நைட்டில் வந்து குஞ்சு வந்து பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்கையில் வந்து அத்தை வந்து விளக்குலாம் காட்டுவாங்க. அது மாதிரி வந்து விளக்கு கொண்டு போய் காட்டையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முட்டையும் வந்து உடஞ்சி குஞ்சாக வந்து பிறந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம். உங்களுக்கு தாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசியில் ஒன்று உடஞ்சி போன மாதிரி இருக்கு. Thank you.
சத்தம் வருது இல்ல பாரு கோழி குஞ்சு நசுக்குது தெரியல பாக்கல நான் ஒண்ணு மட்டும் வரணுமா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.